بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் அவருடைய குற்றங்களை உணர்ந்து மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான சந்தர்ப்பம் தான். பிரச்சனையோடு வாழ்ந்தவர்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்காக ஏற்படுத்தியதுதான் விவாகரத்து. அவளும் யோசிப்பாள், அவரை சோத்த திண்டுக்கிரிக்கம் கரைய திண்டுக்கிரிக்கம், அவர் வாராரு எல்லாம் தாராரு, அவர் மல்லா பயந்தவர், நாம செஞ்சது போலதான், மன்னிப்பு கேட்போம் என்று அவள் நினைப்பாள். இதுக்கு பிறகாவது கொஞ்சம் பாயை இறக்குவோம், உட்டு கொடுப்போம் என்று யோசிக்க வாய்ப்பிருக்கிறது. எந்த ஒரு பொம்பளையினுடைய தாயும் புருஷனை பிரியதை விரும்ப மாட்டாள். அப்ப வீட்டுக்கு மாமியா வருவா, என்ற வீட்டில் இருந்தால் இங்கு மாமியா வருவா, சொல்லுவா, என்னடி பிரச்சனை, தலாக் சொல்லிட்டாராம், பெறலாம். மாமியா வருவா, அது அவட உமா வருவா, நீ கொஞ்சம் இறங்கி போறதானே, விட்டு கொடுத்துக்கு போறதான் என்று அந்த புருஷன்ற வீட்டுக்குள்ளே இருந்து புத்தி செல்லக்க எவ்வளவு அழகாக அவ திருந்த வாய்ப்பிருக்கிறது. அது ஒரு புறம். இவன் போவான், நேற்று மனைவியோடு நல்லா இருந்தவன் இன்று இல்லை, அவனுக்கு நாலு தன்னுடைய நண்பர்களை சந்திக்கிறான், கதைக்கிறான், பேசுகிறான், சில நேரங்கள் சில செய்திகளை கேள்விப்படுவான், அதோடு ஒப்பிட்டு பார்ப்பான் தண்ட பொன் சாதியுடைய நிலையை. வாப்பா, நம்முடைய பொன் சாதி தங்கம், இவர்கள் செல்லபடி பார்த்தால் என்று கூட்டி எடுக்க செல்லும், அல்லது அவளுடைய நலவுகள் தன்னிலே தோன்றும், மனதிலே தோன்றும். அந்த காலத்தில் என்ன செய்வான், நாலு நாளைக்குள்ள மறந்து கூட்டி எடுத்துருவான். கூட்டி எடுக்கிறதுக்கு என்ன பெரிய வேலை பார்க்கணுமா, கிடையாது. அவன் மனைவி அழைக்கிறான், அணைக்கிறான், கதை முடிஞ்சி. எவ்வளவு அழகான சிஸ்டம், அதை கொண்டு போய் இன்று என்ன நடக்கிறது, காலு கோர்ட்டில் 1000 கேஸ்கள் இருக்கிறது. எங்கே இந்த மாதிரி விவாகரத்தினுடைய சட்டத்தை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்துகிறோம், எவ்வளவு அழகான சட்டம். எந்த வாழ்க்கையும் பிரியுமா, பிரியும், எங்கேயாவது ஒன்று பாய்தான் பிரியும். அன்பாக சேர்ந்து சந்தோஷமாக இருந்தவர்கள் பிரிஞ்சிருக்கிற போது, தூரமாகின்ற போது கஷ்டமாயிருக்கும். மீண்டும் ஒரு புது கல்யாணம் முடிக்கா போல இருக்கும். அவர்கள் மீண்டும் சேரும் போது ஒரு திருப்பி ஒரு லைஃப், நியூ லைஃபாக இருக்கும். ஆகா, இப்படி எந்த தரப்பிலையும் தவறு நடந்திருக்கிறது, அவரது தரப்பிலையும் தவறு நடந்திருக்கிறது என்று இரண்டு பேரும் புரிந்து அவர்கள் திருந்தி வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் இத்தா விவாகரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அது எப்ப சாத்தியம், கணவன் வீட்டில் மனைவி வாழ்ந்தால் மட்டுமே சாத்தியம். இதை யாரு நடைமுறைப்படுத்துறது, நாங்க ஒவ்வொருவரும் அவளை வீட்டை இருந்தால். இந்த வசனம் அல்லாஹ்வுடைய வசனம் இல்லையா, அல்லாஹ் சொல்றானே, ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தை பூரணமாக பின்பற்றுங்கள், பூரணமாக நுழையுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மௌலைமார்கள், அறிஞர்கள் மக்களுக்கு விழிப்பூட்ட வேண்டிய கட்டாயமான ஒரு விடயம். இந்த சட்டம் ஒரு பெண்ணை விவாகரத்து செய்தால் மனைவியை கணவன் தனது இடத்திலே இருப்பாட்ட வேண்டும். அஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் வுஜூதிக்கும், உங்களுடைய செலவிலே நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருப்பாட்ட வேண்டும் என்ற சட்டத்தை வாழுகின்ற காலத்தில் மனைவியின் வீட்டில் இருந்து விட்டு தலாக் சின்னத்துக்கு போற சொந்த வீட்டில் இருக்கிறா இருந்தால் சாத்தியப்படுமா, இம்பாசிபிள். அப்படி என்றால் என்ன, பெண்ணுக்கு வீடு கட்டுவது என்பது இஸ்லாமிய சட்டத்தில் இல்லை, இல்லை, இல்லை. அது கணவனின் பொறுப்பும் கணவனின் கடமையும், உணவும் உடையும் இருப்பிடமும் கொடுப்பது அவனின் கட்டாய கடமை, அவனுக்கு வாஜிபான விடயம். ரோட்டில் ஓட இயலாது, உனக்கு தொழுகிற கடமை மாதிரி, நோன்பு கடமை மாதிரி, குடும்ப வாழ்க்கையில் மனைவிக்கான இருப்பிடத்தை உனது வீட்டில் ஏற்படுத்துவது, அது சொந்த வீடாக இருக்கட்டும், வாடகை வீடாட்டிக்கட்டும், அவளை நீ மனைவியாக எடுத்ததிலிருந்து உனது கடமை. நாங்கள் என்ன செய்கிறோம், ஏதோ நாங்கள் தௌஹீத் சொல்கிறோம், தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கிறோம். எல்லாரும் தஹஜ்ஜத் தொழுகிறோம், அல்லாஹ் கிட்ட என்ன செய்ய போகிறோம், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் கேளுங்கள், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் கேளுங்கள். அல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய சட்டங்கள், உமையத்த ஹுதூத் அல்லாஹ், இந்த அல்லாஹ்வினுடைய சட்டங்களை யார் மீறுகிறாரோ ஃபகத் லலம நஃப்ஸஹு, அவர் தனக்குத்தானே அநியாயம் செய்கின்றார், அவர் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறார். நம்ம அநியாயக்காரர்கள் என்கிறான், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக கிழக்கில் இருக்கக்கூடிய
பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அநியாயக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த வசனம் உங்களை மனதை உறுத்துவதில்லை? 30 வருஷமாக நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தொழுகை படுகிறது, தாடி படுகிறது, ஹத்னா செய்வது படுகிறது, அகீகா கொடுப்பது படுகிறது, ஒலிமா கொடுப்பது படுகிறது. இந்த அல்லாஹ்வினுடைய வசனங்கள் இது ஹதீஸா லைவ் என்று சொல்லி போறதுக்கு ஒட்டுமொத்த இமாம்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருப்பதற்கான காரணம் இது குர்ஆன் வசனம். ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொன்ன வசனம். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய மார்க்கத்தின்படி சரியாக நடக்க நல்லருள் பாலிப்பானாக. அல்லாஹ்வுடைய சட்டத்தின் மீது அச்சத்தை தருவானாக. இது படைத்தவனின் கட்டளை. வானத்தின் சொந்தக்காரன், பூமியின் சொந்தக்காரன், அவனின் கட்டளை. ஒரு அடி சூரியனை கிட்டவாக்கி விட்டால் நாம் இல்லாமல் ஆகிவிடுவோம். அப்படியே லிமிட்டா வச்சிருக்கான், லிமிட்டா வச்சிருக்கான், அவ்வளவு ஆற்றல் பெற்றவன். எனவே அல்லாஹ்வை பயந்து நாங்கள் திரிந்து எங்கள் வாழ்க்கையை மாற்ற அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லர் பாலிப்பனாக. வாஹிர் தாவான், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.